ஹாய், வணக்கம். மைசெல்ஃப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டிசம்பர் 15, 2020 டிசம்பர் 15, 2020. நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ செஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மை சேனல், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ மூவிங் ஆன் டு த அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், INS Himagiri. ஸோ இது நம்ம நேற்றுக்கே பார்த்தது தான். ஸோ ப்ராஜெக்ட் 17A கீழே கட்டி முடிக்கப்பட்ட INS Himagiri என்ற போர்க்கப்பல் இந்திய கப்பற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் 17A, அதாவது நம்மளுடைய இந்திய நேவி வந்து உள்நாட்டிலே தயாரித்து விடப்படுற போர்க்கப்பல்களுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் 17 அண்ட் ப்ராஜெக்ட் 17A. ஸோ அதில் நேற்றுக்கு INS Himagiri அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து கல்கத்தா இருக்கிற GRSE அப்படின்ற கட்டுமான தளத்தில் கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா, GRSE. ஸோ கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ இதில் Himagiri இல்லாமல் இன்னும் ரெண்டு கப்பல் இந்த ப்ராஜெக்ட் 17A இருக்குது. அதில் ஒரு கப்பல் வந்து INS Nilgiri அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னொன்றுக்கு பேர் வைக்கல. ஸோ மீதி இருக்கிற ரெண்டு கப்பல் 2024 ஒரு கப்பல் 2025 ஒரு கப்பலும் வந்து இந்திய கப்பற்படையில் சேர்க்கப்படும். INS Himagiri இது ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்ட் 17A எதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், விஷன் 2035 பப்ளிக் ஹெல்த் சர்வலன்ஸ் இன் இந்தியா. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நிதி ஆயோக், ஓகேங்களா, நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2035 தொலைநோக்கு திட்டம் அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த ஹெல்த், பொது சுகாதார கண்காணிப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முன்கூட்டியே கணிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி பேண்டமிக், இந்த கொரோனா மாதிரி இந்த பேண்டமிக் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே கணிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி ஈச் லெவல், அதாவது கிராம லெவல்லேருந்து அர்பன் சிட்டி லெவல் வரைக்கும் எந்த எபிடமிக், எந்த பேண்டமிக் வந்தாலும் அதை தயார் நிலைக்கு இருக்கிற மாதிரி நாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்டர், மத்திய மாநிலத்துக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹெல்த் சினாரியோ, ஓகேங்களா, பரிமாற்ற முறை, அந்த நோயை பற்றிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து பர்ஃபெக்டாக சிங்காக கரெக்டாக இருக்கணும். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் கொரோனாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டர் ஆனதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சைனாவே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது, ஓகேங்களா. சைனா தந்த அந்த அறிக்கையை உலக சுகாதார அமைப்பு கிராஸ் செக் பண்ணிச்சா இல்லை, அது உண்மை தான் சொல்லுதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணியிருந்தாலே இந்த அளவுக்கு உலகம் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காது, ஓகேங்களா. சைனா சொன்னது அப்படியே உலக சுகாதார அமைப்பு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது. அதனால தான் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஒரு படி மேலே போய் உலக சுகாதார அமைப்பு கிடையாது, அது அது சைனாவோட கைப்பாவையாக தான் செயல்படுது அப்படின்னு காட்டசாரமாகவுமே அவர் அறிக்கை வெளியிட்டார். வுஹானில் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த கொரோனா, லேபில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னாங்க, அனிமலில் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் வவ்வால் அப்படி என்னென்னமோ வந்தது. ஆனால் இது வரைக்கும் அது எல்லாத்துக்குமே உலக சுகாதார அமைப்பு எந்த விதமான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தராததும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷன் 2035 நிதி ஆகல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஷுட் பி பர்ஃபெக்ஷனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சிறு மருத்துவமனைகள், இதுவும் நேற்று நியூஸ் ஆனால் ஃபாலோ அப்பா. ஸோ மினி கிளினிக் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து அம்மா சிறு மருத்துவமனை. ஸோ ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதனால அம்மா சிறு மருத்துவமனை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஃபுல்லாக 2000 சிறு மருத்துவமனைகள் மினி கிளினிக்கை ஓப்பன் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸ்டேட் ஃபுல்லாக 2000 மினி கிளினிக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ மினிமம் பாப்புலேஷன் வந்து அந்த வில்லேஜ் இல்லை அந்த பகுதி பிளாக்ல வந்து 5000-10000 வரைக்கும் இருக்கணும். மினிமம் 5000 பாப்புலேஷன் இருந்தால் அங்கே ஒரு மினி கிளினிக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தமிழ்நாடு ஜிஓவோட ஆர்டர் சொல்லுது. ஸோ ஆல்ரெடி இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ல பெட்டர் பொசிஷன்ல தான் நாம இருக்கிறோம். அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், இல்லை மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், செக்ஸ் ரேஷியோவாக இருக்கட்டும்,
ஆல்ரெடி வி ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன். அண்ட் ஈவன் அமர்த்தியா சென் வந்து த ஹெல்த் இண்டிகேட்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் தமிழ்நாடு கேன் பி கம்பேர் டு த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு புக்கில் சொல்லியிருந்தார். ஓகேங்களா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுகாதார குறியீடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையானவை அப்படின்ற மாதிரி பொருளாதார அறிஞர், அதாவது நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென் சொல்லியிருந்தார் ஒரு தடவை. ஸோ ஹெல்த் இண்டிகேட்டர்ஸாக தமிழ்நாடு இட்ஸ் சஃபிஷியன்ட், பட் இன்னும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், புதிய தொழில் முதலீடுகள். ஸோ நேற்றுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தலைமையில் வந்து குரோத் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்தது. தொழில் வளர் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் மீட்டிங் நடந்தது. ஸோ இதில் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பனிங் வந்து எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதை வந்து ஓலா கம்பெனி வந்து உலகில மிகப்பெரிய ஸ்கூட்டர் கம்பெனியை வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறதா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி இன் தமிழ்நாடு அப்படின் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு சிஎம் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலீட்டாளர்களின் சரியான தேர்வு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ நேத்திக்கு மட்டும் 18 மேலே, அதாவது 20 எம்ஓயூஸ் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 20 எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் இவ்வளோ எம்ஓயூஸ் சைன் பண்ணதான் இது வரைக்கும் ரிப்போர்ட் வரல. ஸோ இது அஃபிஷியலாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இல்லை நித்தி ஆயோக் இல்லை ஆர்பிஐ வந்து அஃபிஷியலாக சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும், எந்த ஸ்டேட் வந்து இந்த 2020 வந்து அதிகமான எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க, அது எவ்வளோ லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால எவ்வளோ பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அஃபிஷியலாக எய்தர் பை ஆர்பிஐ ஆர் பை நித்தி ஆயோக் ஆர் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இருந்து நம்மளுக்கு வரணும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, த ரினுவபிள் எனர்ஜி பார்க், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்க். ஓகேங்களா, ஸோ பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து குஜராத் மாநிலத்தில் கட்ச் மாவட்டத்தில் திறந்து வைக்கிறாரு. ஓகேங்களா, உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைபிரிட் ரினுவபிள் எனர்ஜி பார்க். ஸோ 72,600 ஹெக்டேர்ல 30,000 மெகாவாட் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மூலமா மின்சாரம் தயாரிக்கப்படும் இதுல. ஓகேங்களா, 30,000 மெகாவாட் ஒரே இடத்துல. ஓகேங்களா, சூரிய சக்தியா அண்டு காற்றாலை 72,600 ஹெக்டேர்ல இந்த பார்க் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல வந்து அதானி குழுமம் இருக்குது, ஒன் லைனர்ஸ். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்றுக்கு எம்ஓயு சைன் பண்ண அதே டைமில் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான நிலங்களை வந்து லேண்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சிப்கார்ட் வந்து தனியாக ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த இடத்துல ஏரபிள் லேண்ட்ஸு நான் ஏரபிள் லேண்ட்ஸு எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம், திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஓப்பன் சச் எ ஃபெசிலிட்டி ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா, இந்தியாவில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதியை வந்து நேற்றுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தொடங்கி வைச்சார். நேற்று யுனெஸ்கோ ஒரு புது பிரைஸு கிரியேட்டிவ் எக்கனாமின்ற தலைப்பில் தராங்க. பரிசோட பேர் யுனெஸ்கோ பங்களாதேஷ் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இன்டர்நேஷ்னல் பிரைஸ். ஓகேங்களா, யுனெஸ்கோ வங்கதேசம் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சர்வதேச பரிசு. ஸோ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஸோ அவருடைய பெயரில் வந்து யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஒரு பரிசு நிறுவுறாங்க. ஸோ யுனெஸ்கோ வந்து இதுதான் முதல் தடவை வந்து பொருளாதார சம்பந்தமாக வந்து பரிசை நிறுவியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சான் இசிட்ரோ மூமெண்ட். ஓகேங்களா, சான் இசிட்ரோ இயக்கம், இது வந்து கியூபாவில் இருக்குது. ஸோ கியூபாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த இயக்கம் போராடிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, 60 வருஷமாக கியூபாவில் கம்யூனிஸ்ட் தான் இருக்குது, கம்யூனிஸ்ட்னால எதுவுமே வளரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக வந்து அந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டோட பேர் வந்து சான் இசிட்ரோ மூமெண்ட். இந்த ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் வந்து 2018 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ போராட்டம் வந்து கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கிறதுனால நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு, சான் இசிட்ரோ மூமெண்ட். ஸோ ஆன்கோயிங் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த ரெஜிம் இன் கியூபா. கியூபா வந்து இட்ஸ் நல்லாவே தெரியும், இட்ஸ் வேர்ல்டுலே கம்யூனிசம் இருக்கிற ஒரு ரெண்டு நாடுல, இது ஒன்று இன்னொன்று சைனா.
So with this, I'm coming to an end for today's current affairs video session. Before I'm winding up the session, subscribe to my channel. Video pochinda like pannunga, comment pannunga, share pannunga. Thank you. Be safe.